ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 291 பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே பவன்கிற டைட்டில் போடுறாங்க. காபட்டோ போன தடவை சொல்லியிருப்பான், ஜீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவனோட கியூரியசிட்டியே வேற ஏதோ மேல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அவன் கொடுக்குற லுக்ஸ்ல டீப் வாட்டருக்குள்ள க்ளோன் ஸ்னேக் நருட்டோவை உள்ள எடுத்துட்டு போக முடியா. நருட்டோ அதோட வாய்க்குள்ள பூந்து நிறைய க்ளோன்ஸை வர வச்சு மொத்தமா அதை காலி பண்ணி எஸ்கேப் ஆவான். தண்ணிக்கு மேல வர ட்ரை பண்றப்ப அந்த குட்டி குட்டி ஸ்னேக்ஸ்ங்க எது இருக்கும் அதுல ஒண்ணு நருட்டோ முழுங்கிடுவான். காபட்டோ ஹாப்பி ஆவான். நருட்டோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதுதான் லிமிட்ன்ட்டு ரீஅனிமேஷன் ஸ்டாப் பண்ணிடுவான். கிரீன் அண்ட் ரெட் கலர்ல ஸ்னேக்ஸ் வரும். சக்குரா போன எபிசோட்ல ஒரு ஹோல் பாத்துருப்பாலே மேன் ஹோல் மாதிரி இருக்குன்னு, அது இந்த ஸ்னேக்னால தான் கிரியேட் ஆனதான்ட்டு பாப்பா. அந்த பாம்போட வாய்க்குள்ள ஒரு மனுஷன் இருப்பான், அது கார்டன் பாஸ் ஷீஷரு. ஷாக்ல திரும்பி பாக்குறப்ப காபட்டோக்கு முன்னாடி டைலரா வருவான். ஆன் கார்டுல இருப்பாங்க, அப்புறம் சந்திக்கலாம்னு சரிப்பான். காபட்டோ டெட்னேட்டிங் கிளேவ யூஸ் பண்ணுவான், அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகவும் யாமட்டோ எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. டிசோ நாசு மிஸ்டர் யாமட்டோ அது யாருன்னு கேப்பாரு. எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு முன்னால நமக்கு ரீஎன்போர்ஸ்மெண்ட் தேவைன்னு பாரு. யாமட்டோ ஹாச்சோ வில்லேஜ்ல ஹாப்பியா இருக்கிறத காட்டுவாங்க. மார்க்கெட்ல திங்ஸ் வாங்கிட்டு இருக்கப்ப சோரா கடக்காரங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. டோக்கோ பார்த்த கடக்காரரு கையை பார்த்துட்டு கார்டான் கேப்பாரு, இல்ல இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு பாரு டோக்கு, ரொம்ப காயம்பட்டிருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேப்பாரு. டோக்கு ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு சமாளிப்பாரு. லியோவும் மற்ற பசங்களும் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீனா எதையும் நோட்டீஸ் பண்ணுவா. லியோ சென்சன் கத்திட்டு வருவான், பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன். மீனா பாரு, என் ஸ்கில்ஸால பிடிச்சன்பா லியோ, லேண்ட் தூண்டில நான் தான் சூஸ் பண்ணன்பா. லியோ முறைக்கவும் தூண்டில இல்லாம மீன் பிடிக்க முடியாதுபா, ஃபேஸ் எனக்கு மீன் எல்லாம் பிடிக்காது, சாப்பிடற கஷ்டமா இருக்கும், ஸ்மெல்லும் மோசமா இருக்கும், என் அம்மா வந்தா டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்பா. லியோ செம்ம கடுப்பாயிருவான், உன் அம்மா போயிட்டாங்கடான்னு கத்திடுவான். எல்லாரும் ஸ்டன்னா இனிப்பாங்க. ஃபேஸ் அழுதுருவான். திடீர்னு சவுண்ட் கேக்கும், திரும்பி பார்த்தா மீனா வாசிப்பா. டியூனை கேட்டா டோக்கு கிளாஸ்ல இதை தானே ஹம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாரு. லியோ இவளுக்கு இந்த சவுண்ட் கேட்கும்னு சொல்லியிருக்கான்பா. டோக்கு இப்போவுமான்னு சொல்லி கேட்பாரு. தலையாட்டிட்டு வாசிப்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா யாமட்டோ அண்ட் சாய் லிசோனாசுவோட போவாரு. சீசரு நருட்டோ அண்ட் சக்குராவை கூட்டிட்டு போவா. சக்குரா சர்வைவர்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பா. தெரியும்ட்டு, சின்ன வயசுல நாங்க ஒன்னா இருந்தோம், அண்ணன்னு கூப்பிடுவேன். இன்னமும் தான்பா. நருட்டோ வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவான். டோக்கோ அண்ட் பசங்களை காட்டுவாங்க. சீசரு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வெயிட் வேற போட்டான், அவன் முதல் மாதிரியே இருக்கான்னு தான் ரிலீஃபா இருந்துச்சு. அஞ்சு குழந்தைகளை பாதுகாத்துருக்கான்பா. சக்குரா அப்ரிஷியேட் பண்றப்ப நருட்டோ வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவோம், என்னடா பிரச்சனையும் கேட்பா சக்குரா. நருட்டோ ஒரு மாதிரி உமட்டதுன்பா. சீசரு நருட்டோ அண்ட் சக்குராவை முன்னாடி நிற்க வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் போய் பாத்துட்டு வரேன்ட்டு வீட்டுக்குள்ள போவா. டோக்கு வந்து பாக்குறப்ப நருட்டோ அண்ட் சக்குரா மட்டும் தான் இருப்பாங்க. நருட்டோ திரும்பி பாப்பான், ஹெட்பேண்ட பார்த்தோன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சக்குரா என்னச்சுங்க மாதிரி பாப்பா. சீசரும் அண்ணன்பா. டோக்கு கிட்ட லியோ ஏன் ஓடுறன்னு சொல்லி கேப்பான். டோக்கு நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்த ஷினோபிஸோட ஹெட்பேண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதான் தப்பிச்சு ஓடுறன்பாரு. நருட்டோ அண்ட் சக்குரா முன்னாடி வந்து நிற்பாங்க. இருங்கன்பா நருட்டோ, யாரையும் நாங்க காயப்படுத்துறதுல வரலன்பா சக்குரா. லியோ ஓடி வந்து நருட்டோட அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிருவான், வாங்க போலான்னு லீட் பண்ணுவான். தூண்டில எல்லாம் போட்டு ஓடுவாங்க. நருட்டோக்கு தான் உயிர் போற மாதிரி இருக்கும். டோக்குவும் பசங்களும் போற வழியில ஒரு உடஞ்ச பிரிட்ஜ் இருக்கும், டேஞ்சர் கிராஸ் பண்ணாதீங்கன்னு எழுதியிருக்கும். லியோ ஓடுவான், டோக்கு அது ஆபத்தானது லியோன் பாரு, தப்பிச்சானும்லன்ட்டு ஓடுவான் லியோ. லியோ அந்த பக்கம் கிராஸ் ஆயிட்டு வாங்க சென்சென்பா, மீனாவை தூக்கிட்டு போலான் பாரு. பிரிட்ஜ கிராஸ் பண்ற பாதி வழியிலேயே கட்ட உடஞ்சிரும். டோக்கு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. சென்சே அடுத்து என்ன பண்றாருன்னு பசங்க கத்துவானுங்க. சக்குரோ நருட்டோ வருவாங்க. சக்குரோ நருட்டோ பண்ணுங்கவும் சரின்ட்டு முன்னேறுவான். மீனா கிட்ட டோக்கு சாரி கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அம்மா, மீனா தலையாட்டுவா. கட்ட உடஞ்சு கீழே வந்துருவாங்க, பசங்களா ஷாக் ஆயிருவாங்க. நருட்டோ ஜம்ப் பண்ணி ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா காப்பாத்திருப்பான். சக்குரோ சிரிச்சிட்டு நிப்பா. சீசரோ அண்ணான்ட்டு வருவா. நருட்டோ சிரிச்சிட்டு ஹெவியா இருக்கீங்கன்பா. இதுக்கப்புறமா டோக்கு பசங்க நன்மைக்காக கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டன்பாரு, மன்னிப்பு கேட்பாங்க பசங்களும் தான். நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றான். சீசரோ உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் நான் டோக்கு கிராமத்தில் இருந்த பசங்களுக்கு நான் தான் டீச்சர்ன்பாரு. இதான் லியோன்னு சொல்லுவோம். நருட்டோ உங்கள்கிட்ட தைரியம் ஏதாவது அதிகமாக இருக்குன்பா, அது எனக்கே தெரியுமா லியோ. அப்புறம் லேண்ட் ஆன் ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஹலோ சொல்லுவாங்க. அப்புறம் அது சோராங்கவும் பார்த்ததில் சந்தோஷன்பா. சக்கரவும் சந்திச்சதில் சந்தோஷன்பா. அப்புறம் அது மீனா லியோவோட தங்கச்சின்பாரு. நருட்டோ உனக்கு அந்த வெஸ்ட் பெருசா இருக்கேன்பா, அது என்னதுன்ட்டு டோக்கு, அது அவளுக்கு பிடிச்சி போயிட்டனால அதை விட்டு பிரியாம இருக்கான்பாரு. நருட்டோ சந்திச்சதில் சந்தோஷம்ட்டு கை தரும் போது மீனாவும் ஹாப்பியா கை கொடுக்க வருவா. மீனாவுக்கு ஸ்னேக் அட்டாக் பண்ண வர மாதிரி இலூஷன் ஆகும், பயப்படுவா. டோக்கு சாரி கேட்டு மீனா என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாரு. இதுக்கப்புறம் டிசானாசோட பிளேஸ்ல காட்டுவாங்க. யாமட்டோ மறைக்கப்பட்ட புதையல், ஆனா காபட்டோக்கு எதுக்கு தேவைப்படுது, அவன் பண்ற விஷயம் மாதிரி இல்லையே என்பாரு. அது இல்லாம வேற என்னவாதான் இருக்கும்பா சாய். டிசோனாசு நான் ஸ்காலராகவும் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் கண்டக்ட் பண்றவனாவும் வந்திருக்கேன் பாரு. முன்னாடி வந்துட்டு பர்டிகுலரா த ஹோலை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன். த லெஜண்ட் ஆஃப் த ஹோல்க்கான ஏன்ஷியன்ட் ரைட்டிங்ஸ் என் ரிசர்ச்சுக்கான ரிசல்ட்ன்ட்டு ஒரு புக் எடுத்து டேபிள் வைப்பாரு. ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல்
எவன்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நம்புறேன். த மாஸ்டர் ஆஃப் த கிரேட் லேக் ஒன்ஸ் ஆமேனோ கோகோவை கிரியேட் பண்ணுச்சு, ஆனால் அதோட பவரை தீய சக்தி எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த தீய சக்தி எல்லாத்தையும் வெறுத்துச்சு. அப்புறம் அந்த பவரை யூஸ் பண்ணி மொத்த உலகத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுச்சு. அந்த பவர் உலகத்தை கவர் பண்ணி மொத்தமாக அழிக்கிற விளிம்புல இருந்துச்சு. ஆனால் யதார்த்தமான சான்ஸில் பவரோட ஒரு துண்டை இறந்து போனோம்னு எடுத்துச்சு. அப்புறம் அது கருஞ்சிவப்பா மாறி நெருப்பால மூடப்பட்டுச்சுன்பாரு. டோக்கு நருட்டோ சக்ரா பசங்க ஷீசரும் நடந்து போறதை காட்டுவாங்க. லிசனோசு அப்புறம் அது ஈவில் மேல பழி தீத்ததா சொல்லுவாரு. 7 மணி நேரம் தீவிரமான சண்டைக்கு அப்புறமா இறுதிய தீப்பிளம்புகள்ல ஒண்ணு வெற்றி பெற்றதா சொல்லுவாரு. லியோ பாக்ஸ் எடுத்துட்டு போவான். படியில போகும்போது வெயிட் தாங்க முடியாம பின்னாடி சாய்வான். நருட்டோ பிடிச்சிருவான். லிசனோசு அந்த பவரை இன்னொரு ஈவில் கிட்ட இருந்து பாதுகாக்கிற விதமா அந்த கருஞ்சிவப்பு அந்த பவரை 7 சவுண்ட்ஸா டிவைட் பண்ணுச்சு. சேசுரி மூலமா சீல் பண்ணாதான் சொல்லுவாரு. அவ்வளவுதான் குயிக் சம்மரின்ட்டு புக்கை க்ளோஸ் பண்ணவும் ஏமட்டோ சேசுரி அதான் காபட்டு திருட வந்தானு சொல்லி கேப்பாரு. லிசனோசு அப்படி ஒரு பொருள் இருந்தா கண்டிப்பா அதை அடையதான் வந்திருப்பான்பாரு. அமனோ கோகோ அது என்ன மாதிரின்னு சொல்லி கேப்பான் சாய். லிசனோசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனித மூளைக்கு எட்டாத ஒண்ணுன்பாரு. ஷீசரு நருட்டோ டோக்கு சக்குரா பசங்க எல்லாம் ஹாப்பியா சாப்பிடறத காட்டுவாங்க. ஏமட்டோ டவுட்டே இல்ல. அந்த ஹோல்ல டீப்பா டார்க் சீக்ரெட்ஸ் இருக்குன்னு யாருக்கா இருந்தாலும் ஒரு ஃபீல் வரும்பாரு. ஃபேஸ் மீன் பிடிக்காதுன்னு இருப்பான் இல்லையா, டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சி போயிரும். லிசனோசு இருந்தாலும் அவங்க புதையல் திருட சதி செஞ்சாலும் எல்லா வில்லேஜஸும் கொள்ளுவாங்க, அவங்க எல்லாம் அப்பாவீங்க, இப்படிப்பட்ட விஷயத்த மன்னிக்கவே முடியாதுன்ட்டு செம கோவப்படுவாரு. யாமட்டோ ஒத்துக்கிறேன்ட்டு காபட்டோ பண்ண கிரைம்க்கு அவனை பதில் சொல்ல வச்சே தீர்வுன்பாரு. லிசனோசு நான் உங்களை நம்புறேன்ட்டு மரியாதையை தெரிவிப்பாரு. நருட்டோட சப்கான்சியஸ்ல 90s இருக்கும் இல்லையா, காபட்டோ லேக் கிளாஸ்ல ஸ்னேக்ஸ் காமிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஸ்னேக்ஸ் இந்த தண்ணிலேயே ஊற மாதிரி இருக்கும். அதுல ஒரு ஸ்னேக் 90s இருக்கும். சக்குர நருட்டோன்னு கூப்பிடவும் முடிச்சு பார்ப்பான். சக்குர நருட்டோ கிட்ட எல்லாரும் வெளியே குளிக்க போறாங்கன்பா, நான் உன் கூட குளிக்க வரேன் நருட்டோ அப்படியான்ட்டு மண்டையிலே கொட்டுவா. பேத் போயிருப்பாங்க. நருட்டோ தண்ணியில நின்று கட்டுவான். லெஜெண்டரி ஹீரோன்கெல்லாம் ஆச்சரியம் இல்லைன்ட்டு வாய் பிறந்துட்டு பார்ப்பானுங்க. லியோ லேண்ட் ஆன் ஃபேஸ் கடினமான ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா உனாலையும் பண்ண முடியுமா நருட்டோ, ட்ரை பண்ணுவாங்க ஆனா தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. லியோ வாங்க திரும்ப பண்ணலான்பா, டோக்கு வினோதமா இருக்கு, இப்படிப்பட்ட ரூரல் பிளேஸ்ல கூட நீ ஃபேமஸா இருக்கே, நான் கூட நீ கடுமையானவனா பயங்கரமானவனா இருப்பேன்னு நினைச்சேன் பாரு, ஆனா நீ பிடிக்கிறதே ஆச்சரியமா ஷாக்கிங்கா இருக்குன்பாரு. நருட்டோ சிரிக்கவும் அமேசிங்கா இருந்துச்சு, உன் உடம்புல அதிகப்படியான பவர் இருக்கணும் பாரு. நருட்டோ சிரிச்சிட்டு ஒரு மாதிரி அமைதியாகவும், டோக்கு நான் உன் வயசுல இருக்கப்ப என்னால ஒரு பொண்ணை கூட காப்பாற்ற முடியும்பாரு. சீசர் சைட் கட்டுவாங்க. அவன் எந்திரிச்சு போகும்போது தழும்பு இருக்கும் உடம்புல, என்னதுன்னு சக்குரா கேட்கவும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிளிப்ல இருந்து விழுந்துட்டேன்பா. ஷாக்காவா சக்குரா, 50 மீட்டர்ஸ் தூரம் இருக்கும், என்ன மரத்துல விழுந்து தப்பிச்சன்பா. ஆனா எப்படின்னு சக்குரா கேட்கவும், நான் கேர்லெஸ் இருந்தனாலேன்பா ஷீசரு, பாஸ்ட்ல சின்ன வயசு டோக்கு ஷீசரு நிறுத்திக்கன்பா, ஆனா சொன்னாரு இருந்தாலும் நான் கேட்காம ஆடினேன் அப்படின்னு பிரசன்ட் ஷீசரு சொல்றப்ப பாஸ்ட்ல கீழே வந்ததை காட்டுவாங்க. டோக்கு தான் பண்ணாரான்னு சொல்லி கேப்பா சக்குரா. ஷீசரு உடனே என்ன அவரு புடிச்சிட்டாரு, 1 மணி நேரமா டைட்டா ஹோல்ட் பண்ணியிருந்தாருன்பா. டோக்கு நருட்டோ கிட்ட எக்ஸசைஸ வெறுத்தேன், என்னோட ஆம்ஸ் வீக்கா இருந்துச்சுன்ட்டு என் மேல எனக்கு ஒரு வெறுமை கோவம்னு இருந்துச்சு அப்படின்னு டோக்கு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ்ட்ட காட்டுவாங்க. ஷீசரு எப்படி விழுந்தான்னு காட்டுவாங்க. ஷீசரு மட்டும் நான் அனைக்கு சாக விட்டுருந்தானான்ட்டு டோக்கு கையை ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணிக்குவாரு. ஷீசரு மொத்த தப்பு என்னோட தான் அவரோடது இல்லைன்பா. டோக்கு நான் வெயிக்கா இருக்கேங்கிற விஷயத்த நானே வெறுத்தேன், அதனால டிட்டர்மினேஷனோட காடா சேர்ந்தேன், அப்புறம் நான் பெஸ்ட்ட கொடுத்தேன் இருந்தாலும் அது எனக்கு சூட் ஆகலன்ட்டு சிரிப்பாரு. ஷீசரு நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்னதான் அவரை பார்க்க போனாலும் எங்களுக்கு இடையில ஒரு சிவருங்கிறது இருந்துச்சு, அது எனக்கு தெரிய வரக்குள்ளே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆயிட்டோன்பா. டோக்கு நான் மட்டும் அன்னைக்கு ராத்திரின்ட்டு ஃபீல் பண்ணுவாரு. ஷீசரு ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்தால சந்தோஷம் ஆனான்பா, டோக்கு எனக்கு மட்டும் அன்னைக்கு ரொம்ப சக்தி இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தானான்பாரு. ஷீசரு இப்ப கூட அண்ணன் தன்னைதான் பிளேம் பண்ணிருப்பாருபா. டோக்கு நான் நிறைய பேர்த்த காப்பாத்திருப்பான்னு ஃபீல் பண்ணுவாரு. ஷீசரு அவருக்கு அவரை ரொம்பவுமே பிடிச்ச நிறைய பேர்த்து வந்துட்டதா சொல்லுவா. டோக்கு அழுக ஆரம்பிச்சிருவாரு. நருட்டோ அவர் உடம்புல இருக்க தழும்புகளை பார்ப்பான். ஸ்ட்ரென்த் சவுண்ட் வரவும் நருட்டோ திரும்பி பார்ப்பான். பசங்க தான் செய்ய முடியல, இம்பாசிபிளா இருக்குன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. லியோ நருட்டோ கூப்பிட்டு எங்களுக்கு உன்னோட ட்ரிக் சொல்லி கொடுன்னு கேட்பான். டோக்கு பெட் டைம் அப்ப வில்லேஜ்ல என்னமோ வினோதமா இருந்துச்சுன்பாரு. யாமட்டோன் சாய் வரத காட்டுவாங்க. பாஸ்ட்க்கு சீன் ஜம்ப் ஆகும். டோனிக்கா வில்லேஜ் சூறையாடி இருப்பாங்களே அந்த நாள்ல காட்டுவாங்க. டோக்கு சடனா வில்லேஜே தீப்பிளம்புகள் கடல்ல மாட்டமா இருந்துச்சு, என்னையும் ஒரு ஷினோபி அட்டாக் பண்ணாதா சொல்லுவாரு. ஹையட்டே தான் அட்டாக் பண்ணிருப்பாரு, அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான், ஒரு செகண்ட்ல நான் முடிஞ்சானே நினைச்சன்பாரு. சடனா அவன் நகரத்தை நிறுத்திட்டான். பப்பட்டுக்கான கயிறு அறுபட்ட எப்படி நிக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்பாரு. இதெல்லாம் யாமட்டோ கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாரு. சீசரு டோக்குக்கு கட்டுப்போட்டு விட்டுருப்பா. யாமட்டோ ரீஅனிமேஷன் ஜுட்ஸுங்கிறது தடை செய்யப்பட்ட ஜுட்ஸு, அந்த ஜுட்ஸுக்கு உடல தியாகம் பண்ணுவாங்க வெசலுக்காக. இறந்து போன ஆன்மாவை உள்ள செலுத்தும், வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வரும்பாரு. பார்க்க போனா செகண்ட் ஹோக்காகி அப்புறம் ஒரோச்சி மழுக்கு மட்டும்தான் இந்த ஜுட்ஸு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும் நம்பணும். இருந்தாலும் பார்க்க போனா அக்கட்சுக்கியோட ரீஅனிமேஷன்ங்கிறது ஃபெயில் ஆச்சுல, அந்த வயல ஜுட்ஸு பர்ஃபெக்ட் ஆகல போலன்ட்டு ஜூஸ் எடுத்து குடிப்பாரு. சேசுரியை பத்தி கேப்பா சாய். ஏன்ஷியன்ட் ரைட்டிங்கை பத்தியே கேட்கறீங்கன்னு டோக்கு. யாமட்டோ காபட்டோ அதை தான் தேடுறான்ட்டு சேசுரியை பத்தி எது தெரிஞ்சான்னு சொல்லு, உதவியா இருக்கும்பாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வினோதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திருப்போம் இல்லையா, ரெண்டு கட்டை தாண்டியா ஆட்டமும் ஆடனுங்கும் போது ரெண்டு பேர் ஸ்டிக்க வச்சு அடிச்சுக்குவாங்களே லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்துட்டு கிளம்பு, இது எங்க ஃபைனா இருக்கும் நினைக்கிறோம் அங்க வீசிருன்னு இருப்பாரு. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறதா இல்ல, இருந்தாலும் அதை பத்தி யாருகிட்டயுமே எந்த வார்த்தையும் சொல்லிடாதுன்னு இருப்பாரு. டோக்கு பிரசன்ட்ல இல்ல அதை பத்தி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவாரு. யாமட்டோ புரிஞ்சதுன்ட்டு நாளைக்கு நாங்க செக்யூரிட்டி யூனிட்டோட ஜாயின் ஆயிருவோம், அப்புறம் நம்ம தேடுதல ஆரம்பிச்சுக்கலாம் பாரு. இருந்தாலும் ஒரு கார்டை வேற பிடிச்சி வச்சிருக்காங்க, சேஃப்டிக்காக உங்களை பாத்துக்கு நான் ஒரு ஆள் போடுறேன்பாரு. நருட்டோன் சக்குரா தலையாட்டுவாங்க. டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் யாமட்டோ, அதன் மட்டும் இல்லாம டோனிக்கா வில்லேஜ்ல நீ ரெஸ்கியூ பண்ணல குழந்தைங்க, அவங்களை இதே வில்லேஜ்ல இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களே எடுத்துக்காதான் சொல்லியிருக்காங்கன்பாரு. இதுல உனக்கான விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பசங்க தூங்குறத காட்டுவாங்க. டோக்கு அண்ட் ஷீசர் வந்து பாப்பாங்க. சீக்கிரமாவே தூங்கிட்டாங்கன்பா ஷீசரு. தலை
விளையாடுவாரு டோக்கு. டோக்கு பசங்க நீக்கு ஆக்சுவலா சிரிச்சாங்க. அந்த ராத்திரிக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு. ரெண்டு பேரும் கை கோத்துக்குவாங்க. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. காய் கக்காஷி அப்புறம் சிக்கமாறு இருப்பாங்க. இதுக்கப்புறம் காபுட்டோ காட்டுவாங்க. கொஞ்சம் ஜுட்சுவால நீ ஓவர் வயலண்டா இருக்க, கிராமத்துல இருக்க எல்லாத்தையும் கொள்ளுங்கிற அவசியமே இல்லைன்னு ஸ்கிரால்ல ஆனா பண்ணாச்சுன்னு வரும், உனக்கு தான் சரியானு சொல்லி கேட்பான் காபுட்டோ. ஆக்சுவலா இங்க ஸ்கிரால் கம்யூனிகேஷன் ஜுட்சுவால தான் பேசிக்குவாங்க. காபுட்டோ அதுக்கு மெயின் காரணமா இருக்க மாட்டேன். அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு காபுட்டோக்கே ஒருத்தன் உத்தரவு கொடுப்பான். அதுவும் நல்லவன்கிற போர்வையில இருந்துட்டு ஸ்கிரால்ல உரச்சு மாறு வந்தா இப்படிதான் செஞ்சிருப்பான் வரும். அண்ட் சக்ரா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஜுட்சு டெக்னிக்கே இம்ப்ரூவ் பண்றான்பா காபுட்டோ. இந்த தடவை அதை கண்ட்ரோல் பண்ண ஈஸியா இருக்கும்பா. நோக்கம் அப்புறம் ஞாபகங்களை இன்வால்வ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் ஸ்கிரால்ல என்கிட்ட பெரிய அளவில் இல்ல, ஆனா இருக்கிறவனை பத்தி எனக்கு தெரியும் வரும், வேணா நான் போய் பாக்கட்டுமான்னு காபுட்டோ கேட்கவும் ஆரம்பத்துல இருந்தே அதாண்ட ஆடுறன்னு வரும். என்ன வேலை செய்ய வைக்கிறதுல ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி கேட்பான் காபுட்டோ. பரவாயில்ல, அதுக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தன்பா. எதன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோன்பா காபுட்டோ. நருட்டோ தூங்குறத காட்டுவாங்க. ரொம்ப வெறுக்கும் அவனுக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவர் எபிசோட் 3 அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா மீனா. பவதமே